எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இந்த வீடியோல இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் 18+ யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 800,000 சப்ஸ்கிரைபரா, 750,000 சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் கரெக்டா? அவ்வளவுதானே? ஆமா அவ்வளவுதான். இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒருத்தர் அவரோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 13 மணி நேரம், கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல மேக்சிமம் அவரோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கு. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாவது அவரோட வீடியோ வந்து இருக்கு. அதை பாக்குறதுக்கு, லைவ்ல வந்து பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட 6,000 பேர், 10,000 பேர்ன்றது. அவர் எப்போ ஒரு மணிக்கும் சரி, எப்போ வீடியோ போட்டாலும் அதை பார்க்கறதுக்காகவே சில பேர் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. மதன் 18+ மதன் கௌரின்னு தான் நான் நினைச்சேன். ஆக்சுவலா அந்த நியூஸ பார்த்தோம், என்னடா மதன் கௌரி அப்படி என்னடா போட்டாரு, அப்ப நான் எந்த வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சேனல் இதுவரை பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஏதோ சொல்றாங்க, சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2-3 வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கல. உள்ள பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. நம்ம வந்து பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வேற, அதை வந்து பொது வெளியில வந்து வச்சு பேசும்போது அது யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு நிமிஷத்துல டக்குன்னு ஒரு எமோஷனல் அப்படின்ற ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கேன், வேணா சும்மா விட்டு வச்சுக்காங்க இவர் அப்படின்ற ஒரு யோசனை எந்த ஒரு சக மனிதனால இருந்தாலும் அந்த ஒரு யோசனைன்றது வரத்தான் செய்யும். இவன்னா போலீஸ்ட கொடுத்து நாடம் கட்ட வைக்கணா அப்படின்ற மாதிரியும் சொல்ல தோணும், ஓகேங்களா? சில பேர் தட்டியும் கேட்பாங்க, அந்த இடத்துல போலீஸ் இருந்துச்சுன்னா எங்கன்னா தட்டி நல்லா கேட்பாப்ல. அந்த மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் இவ்வளவு நாள் அப்படியே இருந்த ஒரு விஷயம் இப்போ அப்படி டம்முன்னு வெடிச்சிருக்கு. வெடிக்கும் போது பய உள்ள நல்லா மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்றது தெரிய வந்துருச்சு. யூடியூப்ல இவ்வளவு சம்பாதிச்சிருக்காப்லப்பா மனுஷன், கிட்டத்தட்ட 2 பிஎம்டபிள்யூ காரு, 2 வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் பார்க்கல, பய உள்ள அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கும் பல விதமான யோசனை, பல விதமான சங்கட்டங்கள் வந்துட்டு போது பரவாயில்ல வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து தோணுச்சு. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மதன் கௌரி, சாரி பிரதர், மதன் 18+ யூடியூப் சேனல் வார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன மாதிரிதான், முன்னாடியே சொன்ன மாதிரிதான், தே பூ காசு பா டும் டாம் டும் டிம் 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 அப்படின்றத அந்த ஒரு லைவ்ல விளையாடும் போது அவங்க ஃபேமிலி அப்யூஸ் பண்றது, அவங்க ஃபேமிலியில இருக்க பெண்மணி அப்யூஸ் பண்றது, அவங்க அக்கா பண்றது, தங்கச்சி, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில எந்த ஒரு பெண்மணி இருந்தாலும் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணி பாக்குற வேலையில வந்து நம்ம மதன் அப்படின்றவர் வச்சிருக்காப்புல. ஏன் அவங்க வீட்டுல அம்மா மதன் பெற்றிருப்பாங்க, அவங்க ஒரு பெண்மணி அப்படின்ற ஒரு இதை வந்து உணராம இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க், ஏன்னா கழுத அந்த ஒரு விஷயம் இருக்கு பட்ல, கழுத மாடு ஓ எதுக்கு அந்த விலங்குகளை போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு, தேவையில்லாத ஒரு விஷயம் தானே, என்ன ஒரு ஜென்மம்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து பேசி வச்சிருந்தாப்புல. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மனைவியும் இவங்களுக்கு உடனா இருந்திருக்காங்க அப்படின்றதுதான். எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு மடத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்க மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க வீட்டுல, மாமியா மாமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு எந்த தைரியத்துல அந்த கேடுகட்டவனோட துணை இருந்து இவங்களும் அந்த இதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கல. இப்படி இவங்க உலகத்துல மனுஷங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. போச்சா மொத்தமா, போச்சாடி மவனே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இப்ப தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே, தூக்கி உள்ள வச்சுட்டாங்களே, தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத விஷயங்கள். இதே விஷயம் மதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, யூடியூப் சேனலை பார்க்கும்போது நமக்கு வந்து இவன் வந்து இவனா சும்மா விடக்கூடாது, ரைட்டு சும்மாவே விட வேணாமியா, இவனை தூக்கி உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசித்தாலும், அவை சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது, ஆனால் ஆசிரமம், குழந்தைகள் அண்டு இந்த மாதிரி விஷயங்கள், சோசியல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வச்சா, சோசியல் சர்வீஸ் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது மதன் பையன் வந்து பண்ணியிருக்கான். என்னதான் நீ நல்லது பண்ணாலும் நீ பண்ண அந்த கெட்டவான அந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு கெட்ட விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் யாரா இருந்தாலும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுதான் இப்போ வந்து உனக்கு நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். உன்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் எல்லாத்தையும் டமால் டுமால் டாம் டூம் தக்கரடோய் அப்படின்ற மாதிரிதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. உன்னை பத்தி ஏகப்பட்ட நியூஸ்னா வெளியே வந்துச்சு. ஐ திங்க் எனக்கு அதை பத்தினா எனக்கு தேவையில்லை, எனக்கு கண்ணு முன்னாடி என்ன தோணுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து இப்போதைக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம். மிச்சப்படி நீ அமெரிக்கால டாய் வச்சு, செக்ஸ் டாய் வச்சு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்தது இதுனா ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தினா நமக்கு வந்து தேவையில்லை அண்டு அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டு தானே, அவ்வளவுதான், தண்டனை அனுபவிக்க வேண்டியதான், தப்பு செஞ்சவன் என்னைக்கு நாள் ஒரு நாள் மாட்டுவேன் அப்படின்றது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு.
நிறைய யூடியூபர் வேற மாட்டிட்டு இருக்காங்க. ஐயோ நாம தவிச்சிருந்த சாமி